தேசம் வழங்கும் இன்றைய செய்திகள். கூட்டரசு பிரதேசத்தில் கல்வியில் சிறந்து விளங்கும் தமிழ்ப்பள்ளி மாணவர்களுக்கு 115 மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம். முதல் கட்டமாக தம்புசாமி தமிழ்ப்பள்ளி மாணவர்கள் 15 பேருக்கு துணை அமைச்சர் டத்தோசரி சந்தாரா மடிக்கணினிகளை வழங்கினார். தேசம் செய்திகள் குணாலன் மணியம், ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ். கூட்டரசு பிரதேசத்தில் கல்வியில் சிறந்து விளங்கும் B40 பிரிவைச் சேர்ந்த தமிழ்ப்பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை கூட்டரசு பிரதேச துணை அமைச்சர் டத்தோசரி டாக்டர் சந்தாரா முன்னெடுத்துள்ளார். கோலாலம்பூர் ரோட்டரி கிளப்பின் ஒத்துழைப்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள கூட்டரசு பிரதேசத்தில் இருக்கும் தமிழ் பள்ளிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தில் மொத்தம் 115 மடிக்கணினிகள் வழங்கப்படவிருக்கின்றன. இந்த தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான மடிக்கணினி வழங்கும் திட்டம் 3 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இன்று பத்து நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தம்புசாமி தமிழ் பள்ளியைச் சேர்ந்த 15 மாணவர்களுக்கு முதல் கட்டமாக 15 மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. டிபிகேலில் உள்ள துணை அமைச்சர் அலுவலகத்தில் டத்தோஸ்ரீ சந்தாரா மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை எடுத்து வழங்கினார். இந்த COVID-19 காலகட்டத்தில் மாணவர்கள் இணையம் வழி கற்றல் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதால் இந்த மடிக்கணினி அவர்களுக்கு முக்கிய பங்காற்றும். கல்வியில் சிறந்து விளங்கும் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு தற்போதைய சூழலில் மடிக்கணினி மிகவும் அவசியமான ஒன்றாகும். இந்த தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் B40 பிரிவைச் சேர்ந்த சிறந்த மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படுவதாக டத்தோஸ்ரீ சந்தாரா தெரிவித்தார். பாஞ்சி தமிழ் ஸ்கூல் இருக்குது. இந்த பாஞ்சி தமிழ் ஸ்கூலில் வந்து எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க, வந்து ரொம்ப இன்டீரியல் மாணவர்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் இல்லை வீட்டில் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணாக்கா வந்து நான் வந்து டத்தோ பிரபாகிட்ட பேசி ரோட்டரி கிளப்பில் அவங்க வந்து 50 கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க. அப்புறம் யாயாசன் தெலுங்கு மலேசியா வந்து இன்னொரு 5 கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து என் சார்பில் இன்னொரு 60 கம்ப்யூட்டர், மொத்தம் 115 கம்ப்யூட்டர் வந்து டெல் நோட்புக் கம்ப்யூட்டர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிறது வந்து டெல் நோட்புக் 15-inch கம்ப்யூட்டர். ஸோ நம்ம வந்து இந்த 115 மாணவர்கள் கொடுக்குறோம் இந்த 15 தமிழ் ஸ்கூலில். அப்போனா நம்ம வந்து இது வந்து ஃபேஸ் 1 கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கொடுக்குறோம். ஏன்னா இது வந்து நம்ம வந்து அரசாங்கம் காசை பார்க்கல. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் நம்ம செஞ்சு பார்க்குறோம். ஆனால் அதே வகையில் வந்து என்ன கேட்டிங்கனாக்கா வந்து இன்னும் நிறையா இன்டர்வியூ தேவைப்படுது. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும். இந்த தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் அடுத்தடுத்த கட்டங்களாக தொடர்ந்து நடைபெறும். இத்திட்டம் கூட்டரசு பிரதேசத்தில் உள்ள B40 பிரிவு தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ சந்தாரா குறிப்பிட்டார். வயிற்றுப்போக்கு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின். வயிற்றுப்போக்கு காரணமாக மருத்துவமனையில் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் அனுமதிக்கப்பட்டார் என பிரதமர் அலுவலகம் ஒரு ஊடக அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. பிரதமருக்கு நேற்றிலிருந்து டைரியா என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்போது அவருடைய உடல்நிலை சீராக இருப்பதாகவும் கண்காணிப்பில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரா மாநில சட்டமன்ற கூட்டம் எதிர்வரும் August 25 நடைபெறும். மாநில மந்திரிபசார் டத்தோ சரானி முகமட் தகவல். பேரா மாநில சட்டமன்ற கூட்டம் எதிர்வரும் August 25 கூட்டப்படும் என மாநில மந்திரிபசார் டத்தோ சரானி முகமட் இன்றைய மெய்நிகர் முறையிலான செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். August 25 சட்டமன்றம் கூடுவதற்கு பேரா மாநில ஆட்சியாளர் சுல்தான் நஸ்ரின் ஷா ஒப்புதல் அளித்ததாக அவர் தெரிவித்தார். மாநில சட்டமன்ற கூட்டம் 4 நாட்களுக்கு நடைபெறுவதோடு சட்டமன்ற கூட்டம் முகநூல் மற்றும் வலையொலி மூலமாகவும் நேரலை செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். வரையறுக்கப்பட்ட SOPக்களை பின்பற்றி கூட்டம் நடைபெறும் எனவும் டத்துசாரணி உறுதியளித்தார். ஜப்பானும் அமெரிக்காவும் மலேசியாவுக்கு COVID-19 தடுப்பூசிகளை வழங்குகின்றன. அமைச்சர் கைரி ஜமாலுடின் தகவல். ஜப்பானும் அமெரிக்காவும் மலேசியாவிற்கு COVID-19 தடுப்பூசிகளை வழங்கவிருப்பதாக அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க அமைச்சர் கைரி ஜமாலுடின் கூறினார். நாளையும் நாளை மறுநாளும் ஜப்பானிலிருந்து 1,000,000 அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியை பெறும் நிலையில் அமெரிக்காவிடமிருந்து ஃபைசர் பயோஎன்டெக் தடுப்பூசியை மலேசியா பெறவுள்ளது. கிடைக்கப்பெறும் தடுப்பூசிகள் அனைத்தும் தடுப்பூசி மையங்களுக்கு அனுப்பப்படும் என தேசிய COVID-19 தடுப்பூசி திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளருமான அவர் தெரிவித்தார். இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த தகவலை முன்வைத்தார். COVID-19 பெருந்தொற்று காரணமாக இன்று 6,276 தொற்று எண்ணிக்கை பதிவானது. மலேசிய சுகாதார அமைச்சு தகவல்.
கோவிட் 19 பெருந்தொற்று காரணமாக நாட்டில் இன்று 6,276 தொற்று எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டதாக மலேசிய சுகாதார அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது. இதனால் நாட்டில் மொத்தமாக 7,51,979 தொற்று எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டது. சிலாங்கூர் மாநிலத்தில் தொற்று எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாக பதிவாகி வரும் நிலையில் இன்று தொற்று எண்ணிக்கை 2,836 பதிவானது. கோலாலம்பூரில் 625 சம்பவங்களும் நெகிரிசம்பிலானில் 644 சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தொழிலதிபர் குமார் மனோகரன் தமது பிறந்த நாளில் 120 பேருக்கு அத்தியாவசிய சமையல் பொருட்களை வழங்கினார், பெரியவர்களின் ஆசீர்வாதம் பெற்றார். பினாங்கு மாநில தேசம் செய்தியாளர் மு வ களிமணி. பெரியவர்களின் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் என்றுமே மேல்நிலையை அடைவார்கள் என்பதற்கிணங்க தனது பிறந்த நாளில் பெரியவர்கள், குறிப்பாக தனது பாட்டியின் வயதில் உள்ள தாய்மார்கள் மனதார வாழ்த்திய அந்த வாழ்த்துக்கள் தன் வாழ்நாளில் என்றுமே மறக்க முடியாது என்று வளர்ந்து வரும் தொழிலதிபரும் பினாங்கு மாநில மாயிகா இளைஞர் பகுதியின் துணைத் தலைவரும் சமூக சேவையாளருமான குமார் மனோகரன் கூறினார். தாய் தந்தையரின் ஆசீர்வாதத்தினால் தொழில்துறையில் மிளிர்ந்து ஒரு தொழிலதிபராக உயர்ந்துள்ள போதிலும் தனது குடும்பமும் ஒரு காலத்தில் வசதியற்று வாழ்வாதாரத்திற்காக போராடி வந்துள்ள நிலை அறிந்து தாயின் விருப்பத்தை தட்டாமல் பல குடும்பங்களுக்கு இவ்வாறான உதவிகளை வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஜூன் 28 தேதி தனது பிறந்த நாளன்று சுமார் 120 குடும்பங்களுக்கு இவ்வுதவிகளை வழங்கிய அவர், நிபோங் துபால் சிம்பா தோட்டம், கிரியான் தோட்டம், பத்துகாவான் சிம்பாங் அம்பட் போன்ற பகுதியில் வாழ்கின்ற வசதி குறைந்த குடும்பங்களுக்கு இவ்வுதவிகள் வழங்கினார். கோவிட் 19 பெருந்தொற்று நோய் காரணமாக ஏற்படுத்தப்பட்டுள்ள நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணைக்கிணங்க நம் வசதி குறைந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பெரும் சிரமத்தை ஓரளவிற்காக போக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இவ்வித நடவடிக்கையில் தாம் ஈடுபட்டு வருவதாக குமார் மனோகரன் சொன்னார். கடந்த பல வருடங்களாக நமது தமிழ் பள்ளி பிள்ளைகளுக்கு பள்ளி கட்டணம், நிதி உதவிகள் மற்றும் மடிக்கணினிகள், வியாபாரத்திற்கான நிதி உதவிகள் வழங்கி வந்துள்ளார். மேலும் வசதி குறைந்த நம் மக்களுக்கு பொருள் உதவிகளை கடந்த கால தீபாவளியின் போது தாம் வழக்கமாக வழங்கி வந்து கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தமது இப்பணி மேலும் தொடரும் என்ற அவர், மாயிகா எனும் ஆலமரத்தின் நிழலில் நாம் எல்லாம் இளைப்பாறுகின்றோம். அங்கு வீசும் இனிமையான தென்றலின் சாரலில் ஒரு துளியாவது நம்மால் இயன்ற நல் உதவிகளை வசதியற்றோருக்கு செய்வோமேயானால் ஏழ்மை எனும் மாயை விரட்டியடித்த பெருமையை மாயிக்காவின் நற்பெயரை காக்க நிச்சயம் நம்மால் முடியும் என குமார் மனோகரன் சூளுரைத்துள்ளார். சுவாமி ராமதாசரின் நினைவாக சுங்காய் தமிழ் பள்ளிக்கு அவரது திருப்பெயர் சூட்டப்பட்டது காலத்தின் கட்டாயம். பினாங்கு மாநில தேசம் செய்தியாளர் மு வ களிமணி. நாட்டிலுள்ள தமிழ் பள்ளிகளில் குறிப்பிட்ட சில பள்ளிகளின் பெயர்கள் மட்டுமே தமிழுக்கு தொண்டாற்றிய தலைவர்களின் பெயர்களை கொண்டிருக்கின்றன. கடந்த தேசிய முன்னணியின் ஆட்சியின் போது சில புதிய தமிழ் பள்ளிகளுக்கு நம் தமிழுக்கு தொண்டாற்றிய தலைவர்களின் பெயர்கள் சூட்டப்பட்டு வந்துள்ளதை தமிழர் பெருமக்கள் பெரிதும் வரவேற்று மகிழ்ந்தனர் என பினாங்கு ஜெலுத்தோங் மாயிகா தொகுதியின் இளைஞர் பகுதி தலைவர் எம் சேதுமடியம் கூறினார். அந்த வகையில் நடப்பு தேசிய கூட்டணி ஆட்சியில் மேலும் ஒரு தமிழ் பள்ளிக்கு, அதுவும் பினாங்கு மாநிலத்தில் உள்ள சுங்காய் தமிழ் பள்ளிக்கு இவ்வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது குறித்து பினாங்கு தமிழர் பெருமக்கள் மகிழ்ச்சியில் தலைக்கின்றனர். மலேசியாவில் தமிழ்கலை வளர்த்த 19 நூற்றாண்டு முருகன், ஆயக்கலைகளின் வேலன், பாண்டியரின் ஆளுமை மேலோங்கிய மாமன்னன் என போற்றப்படும் தமிழறிஞராக தன்னை உயர்த்தி கொண்ட சுவாமி ராமதாசர் அவர்களால் தொடங்கப்பட்ட சுங்காய் தமிழ் பள்ளியின் வரலாறு அறிந்தவர்கள் இன்னும் சுவாமி ராமதாசர் அவர்களின் நினைவலைகளை அலசி ஆராய்ந்து வருகின்றனர். மலேசிய கல்வி அமைச்சு இப்பள்ளிக்கு சுவாமி ராமதாசரின் பெயரை சூட்டியிருப்பதற்கு முக்கிய பங்காற்றியுள்ள தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் தாம் நன்றி கூறிக் கொள்வதாகவும், தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் சாவதில்லை என்பதற்கு தமிழறிஞர் சுவாமி ராமதாசர் அவர்களுக்கு மிகவும் பொருந்தும் என்றும் சேதுமணியம் வர்ணித்தார். இதனைத் தொடர்ந்து இன்னும் பல தமிழ் பள்ளிகளுக்கு தமிழுக்கு தொண்டாற்றிய பெருமகனார்களின் பெயர்களை சூட்டிட மாயிகா தற்போதைய தேசிய கூட்டணி அரசாங்கத்திற்கு சிபாரிசு செய்ய வேண்டும் என தேசிய மாயிகா இளைஞர் பகுதி உச்சமன்ற உறுப்பினருமான எம் சேதுமணியம் கேட்டுக் கொண்டார். தேசம் டிவி மலேசியா, மக்களுக்காக மக்களோடு தேசம். இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு.